சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், கழுவி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஜாமான் வந்து வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி பழம், பூண்டு பேஸ்ட்டு, இது பொடி நுணுக்கி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குதுனாக்கா மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு துண்ணூறுன்னு, அப்புறம் வந்து கொஞ்சோன்னு மல்லித்தூள், எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி ஒரு பொடியாக தயார் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன், இப்போ வெங்காயம் போட போகிறேன், ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சது. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா முருகட்டும், வெங்காயம் நல்லா முருகட்டும். வெங்காயம் முருகிருச்சு, இப்போ தக்காளி பழம் போடுறேன். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டு வதக்கட்டும். வதங்கிருச்சு நல்லா. இப்போ வந்து அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு நல்லா அப்படியே வதக்கி அது கூட இப்போ இது கறி போடுறேன். சிக்கன் போட்டுட்டேன், சிக்கனை போட்டு சிக்கன் போட்டு நல்லா சிக்கனை அப்படி வதக்கணும். சிக்கன் நல்லா வதங்குறதுல தான் கிரேவி நல்லா வரும். சிக்கன் அப்படி நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து உப்பு போடுறேன். சிக்கனுக்கு தேவையான உப்பு அடுத்தது அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அதிலே போட்டு வதக்கிடணும். இப்போ வந்து மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன், மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இதையும் நல்லா வதக்கணும். மசாலா பொடி சொன்னேன்ல, மசாலா பொடி அது அப்படியே போட்டுற வேண்டியது. மசாலா பொடியை போட்டு நல்லா வதக்கணும். நம்ம வதக்கிறதுல தான் இருக்கும், இது நல்லா வதங்கணும். அதனால்
ஒன்று கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி விட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கி அரிசி கழுவுன தண்ணி தாங்க எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும், நல்லாயிருக்கும் அது. அரிசி கழுவுன தண்ணி ஒரு கப்பு, கிரேவி நல்லா வந்துருச்சா. இது வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இது வந்து ரெண்டு குக்கரை மூடிடுறேன். ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அதோட கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் தூவி சாப்பிடலாம். இது வந்து சாப்பாடோட போட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி, குரு, இட்லிக்கு, தோசைக்கு, எதுக்கு வேணாலும் போட்டு.